ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷெபில் விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா ஹீட் வாட்டர் அண்ட் மஞ்சப்பொடி சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனால் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும், அதாவது லைட்டாக அதோட பச்சை வாசனை போய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சாப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயுமே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் பாயில் பண்ணியில் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் இந்த மாதிரி நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்க்குறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஸ்பைசஸ் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா மசாலையெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஒரு கொதி வந்து ஆயில் ஃபுல்லாக பிரியட்டும். இப்போ வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த, நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் அண்டு பொட்டேட்டோ, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா மசாலா ஃபுல்லாக அதில் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வந்து வைக்கணும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சாதத்துக்கு இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.